நம்ம இன்னைக்கு சுவையான பிரியாணி எப்படி குழையாம உதிரி உதிரியா பண்ணலாம்னு பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம டிஃபரெண்டா உதிரியா வறுத்துக்க குக்கர்க்குள்ள வச்சா குழஞ்ச மாதிரி ஆயிருதுன்னு நிறைய பேர் சொல்றாங்க. நம்ம வந்து பெரிய இட்லி பாத்திரத்துல எப்படி பிரியாணி செய்யறதுன்னு நான் காட்ட போறேன். அதுல நல்லா ஸ்பேஷியஸா இருக்கும். உங்களுக்கு பிரியாணி ஒன்னோட ஒன்று ஓட்டாம உதிரியா நல்லா வரும். ஃபர்ஸ்ட் வந்து பாஸ்மதி ரைஸை இந்த மாதிரி கப் 4 கப்ஸ் பாஸ்மதி ரைஸ்க்கு 6 கப்ஸ் தண்ணி ஊற்றி 20 மினிட்ஸ் சோக் பண்ணி வச்சுருக்கேன். சிக்கன் 1 kg எடுத்து அதில் வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 1/2 கப் தயிர் போட்டு அதை ஒரு 15 மினிட்ஸ் மேரினேட் பண்ணி வச்சிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஊற வச்சுருக்கிற பாஸ்மதி ரைஸை ஒரு இட்லி கொப்பரையெல்லாம் நம்ம போட்டு இந்த ரைஸ்க்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த ரைஸ் அடுப்பில் இருக்கும்போதே ஒரு பிரிஞ்சி இலை, சின்ன துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு போட்டு கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழையும் அதில் போட்டுருங்க. கொஞ்சோண்டு புதினா ஒரு 1/2 டீஸ்பூன் ரிஃபைண்ட் ஆயில் ஊற்றி இதை ஒரு 15 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். மீன்வைல் நம்ம மசாலாவை தயார் பண்ணிக்கலாம். இப்போது பிரியாணிக்கு மசாலா தயார் பண்ணுறோம். அடுப்பு பற்ற வச்சு கடாய் வச்சுக்கோங்க. நெய் ஊற்றிக்கோங்க. நெய் காஞ்ச உடனே பட்டை, லவங்கம், ஒரு அன்னாசி முக்கு, கடல் பாசி, ஏலக்காய் எல்லாம் போட்டு லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு 10 முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ 3 பெரிய வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன், அதை நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். அதோடு 2 பச்சை மிளகாவும் கீறி போட்டிருக்கேன். பெரிய பச்சை மிளகாய் 4 கீறி போட்டிருக்கேன். அதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். ஆனியன் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணுறோம். அந்த இஞ்சி பூண்டு ரோஸ்ட் பண்ணும்போது ஒரு 2 ஸ்மால் டொமேட்டோஸ், தக்காளி ஆட் பண்ணி அதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு புதினா போட்டுக்கோங்க. மசாலா கவனமாக சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன்ஸ் ஆஃப் மிளகாய்த்தூள் அண்ட் 2 டீஸ்பூன்ஸ் ஆஃப் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 3 ஆட் பண்ணுங்க. அதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். 1/2 கப் கர்டு ஆட் பண்ணி அந்த மசாலாவை நல்லா அதில் வேக விடுங்க. இப்போது நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. 1 kg சிக்கன். சிக்கன் ஆட் பண்ணோடனே இந்த டிஷ்ஷுக்கு, அதாவது இந்த மசாலாவுக்கு தேவையான சால்ட் போட்டு, ஏற்கனவே ரைஸுக்கு சால்ட் போட்டுருக்கனால இந்த மசாலாவுக்கு மட்டும் சால்ட் போட்டுக்கோங்க. ஒரு 10 மினிட்ஸ் இந்த சிக்கன் வேகட்டும். நம்ம சாதம் வெந்திருக்கான்னு பார்க்கலாம். பாருங்கள், இந்த இட்லி கொப்பரையில் சாதம் நல்லா உதிரியாக வெந்து ரெடியாக இருக்குது. இதை ஆஃப் பண்ணி அப்படியே வச்சுட்டு நம்ம இந்த மசாலா வெந்தோடனே இதோடு ஆட் பண்ணி கிளறி விட்டு தம் போட்டுற வேண்டியது. பாருங்கள் எப்படி உதிரி உதிரியாக வந்திருக்குன்னா. சிக்கன் மசாலா ரெடி ஆயிடுச்சு. லெமன், ஒரு ஃபுல் லெமன் புழிஞ்சுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட். இந்த சோர் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை நம்ம ரெடியாக இருக்கிற பாஸ்மதி ரைஸில் மிக்ஸ் பண்ணலாம். அப்படியே மிக்ஸ் பண்ணலாம். பாருங்கள் எவ்வளோ உதிரி உதிரியாக ஃபேண்டாஸ்டிக்காக வந்திருக்கு. இப்படி நீங்கள் பண்ணும்போது சாதம் வந்து 100% குழையாமல் நல்ல உதிரியான பிரியாணி உங்களுக்கு கிடைக்கும். இப்போ கொஞ்சம் புதினா இலை தூவி ஒரு 10 மினிட்ஸ் தம்மில் வச்சிடலாம். வாங்க அடுப்பை பற்ற வச்சு சிம்மில் வச்சுக்கோங்க. இந்த மேல் தட்டை மேலே வச்சு ஒரு 10 மினிட்ஸ் தம் போட்டுக்கலாம். பாருங்கள் எப்படி உதிரி உதிரியாக நமக்கு பிரியாணி கிடச்சிருக்கு. கொஞ்சம் கூட குழையாமல்
இப்போ நான் கொத்தமல்லி தழை புதினா லைட்டாக தூவி இறக்கிடலாம். சுவையான யம்மி பிரியாணி ரெடி.